இன்னைக்கு நம்ம வீடியோல இட்லி தோசைக்கான ஒரு வெரைட்டி சட்னி பார்க்க போறோம். பீட்ரூட் சட்னி. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வெரைட்டியா சட்னி பண்ணி கொடுக்கலாம். வீட்டுல எல்லாருக்குமே இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த பீட்ரூட் சட்னிய ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி பீட்ரூட் ரைஸாவும் நீங்க கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்து விட்டீங்கன்னா வெரைட்டி ரைஸாவும் இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. வாங்க இந்த பீட்ரூட் சட்னி எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். பீட்ரூட் எடுத்துக்கோங்க. ஒரு பீட்ரூட் நான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு இந்த அளவு எடுத்துக்கோங்க. வரமிளகா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 11 வரமிளகா எடுத்திருக்கேன். பீட்ரூட் ஸ்வீட்டா இருக்கனால வரமிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்தீங்கன்னா தான் ஸ்பைசி கிடைக்கும். மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் இந்த அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம். அடுத்து இந்த சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து, கடலைப்பருப்பு. ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் சிம்மில் இருக்கட்டும், வரமிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஆனியன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் ஆயில நல்லா வதங்கணும். இப்போ புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பீட்ரூட் நல்லா ஆயிலில் வணங்கினதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஹீட் ஆறினதுக்கு அப்புறம் எடுத்து அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்போ ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு ரவுண்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னிக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சட்னியை ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு பீட்ரூட் ரைஸ் மாதிரியும் கொடுக்கலாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் ரைஸாக கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். 2-in-1 பர்பஸ் ஆகிடும். நீங்கள் டிஃபனுக்கும் செஞ்ச மாதிரி இருக்கும், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வெரைட்டி ரைஸாகவும் இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட் லீவ்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.